எப்படியோ துளசி பேர்ல 2 கோடி ரூபாய்க்கு பாலிசி போட்டாச்சு. அவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வராதபடி பாத்துக்கணும், அதான் முக்கியம். நமக்கு நடிக்க தெரியாது. துளசி கிட்ட நல்ல ஹஸ்பண்டா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஹசத்திடுவோம். टॉल्सी, हेय टॉल्सी, ये नंगे इधे, पुलसा 12 सीट 12 बीन है, बा, ये नंगे, यं पंडा टीए प्रिय माँ आसिया ये प्री कूपर दनी योजचे, टॉल्सी ये मेरी पोना तुलसीन कूपर ला, कौन्या डिफरेंट टाइप के मेने दा, टॉल्सीन कूपर रहे, ये ना, उनक पढ़चर का, पढ़चर के, आना, टॉल्सींग रदे बस नंबर माधुरी रखी, � நீ 12 கோடிக்கு சொந்தக்காரின்னு அர்த்தம். உன் அப்பா அம்மா கூட இந்த அளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டாங்க. என்ன பாத்தியா? எந்த அளவுக்கு யோசிச்சிருக்க? அதான் இந்த ராஜேஷ். டல்சி, நீ என்ன பண்ற? சூடா ஒரு கப் காபி போட்டு கார்டனுக்கு எடுத்துட்டு வா. நாங்க வெயிட் பண்றேன். டேய் நீ என்ன பண்ற? எனக்கு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணு. டேய் என்ன இதெல்லாம் கேக்காத. நான் என்ன சொல்றேனோ அதுக்கு மட்டும் நீ பதில் சொன்னா போதும். ஓகேவா? தொலைசி வாமா, சீக்கிரமா வா. राजेश, फोन आ रखी था। हेलो, हाँ सेठ जी, इंगे बामे लेने तो पैसे रीगला। नमस्ते नमस्ते, हाँ, सोलेंगे? येने दे? येने को पुण्य पात्र कींगला? इधर पारंग सेठ जी, 6 महीने तक मुनारी येने को पुण्य पारंगन सोना दला उन्मा दा। आधे कपरे येने नारद चिन्ह मुल्क तेरी माँ। அதுக்கப்புறம் ஒரு அழகு தேவதையை மீட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டேன். இப்ப நீங்க என்னன்னா பொண்ணு பாத்துக்கறேன்னு சொல்றீங்க. என்ன விளையாடுறீங்களா? என்னது இன்னொரு கல்யாணமா? சேட்டே விளையாடாதீங்க. 20 கோடி இல்ல, மொத்த சொத்தியுமே என் பேர்ல எழுதி வச்சாலும் துளசி தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடம் கிடையாது. இந்த ஜென்மத்துல துளசி மட்டும் தான் எனக்கு பொண்டாட்டி. முதல்ல போனை வைங்க. சே, நான்சென்ஸ். பணத்துக்காக என்ன வேலை போக சொல்றானுங்க? யார் போன்ல? பாம்பேல இருந்து ஒரு சேட்டு எனக்கு பொண்ணு பாத்துர்க்கானா? அதுவும் சேட்டு பொண்ணா, பெரிய கோடிஸ்வரியா. 20 கோடி ரூபாய் பணமும் ஒரு ஃபேக்டரியம் பேர்ல எழுதி வைக்கறாங்களா? அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். நான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன், பரவாயில்லைன்னு இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். அதான் புடிச்சு திட்டிட்டேன். அட பாவி, அது எப்படி ராஜேஷ்? அதா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அதையும் மீறி எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கறேன்னு சொல்றான். அது ஒண்ணு இல்ல துளசி, பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் வெளியில தெரியற மாதிரி ஒரு வைஃப் வெச்சுக்குவாங்க. வெளியில தெரியாத மாதிரி பல வைஃப் இருக்கும். அவங்களுக்கு கார் பங்களான்னு வாங்கி கொடுத்து செட்டில் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி என்ன இருக்க சொல்றான் அந்த சேட்டு. பணத்துக்காக நான் ஆசைப்பட்டவனா இருந்திருந்தா என்ன தேடி எவ்வளவு பணக்கார பொண்ணுங்க எல்லாம் வந்துச்சு, அவங்கள நான் கல்யாணம் பண்ணி இருக்க மாட்டேனா? சொத்து சுகம் இந்த பணத்துக்கு எல்லாம் ஆசைப்படாதனால தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு ராஜேஷ். என்னால நீங்க பணக்கார வீட்டு பொண்ணே கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிடுச்சுல. கோடி கோடியா கிடைச்சிருக்க வேண்டிய சொத்து சுகம் இது எல்லாத்தையும் என்னால நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கல. என்ன துளசி இப்படி பேசுற? கோடி கோடியா இருந்தாலும் உனக்கு ஈடாகுமா? என்னதான் பணக்கார வீட்டு பொண்ணுங்களா இருந்தாலும் உன்னோட கால் தூசுக்கு பொருந்துவாங்களா?
உன்னுடைய அன்புக்கு முன்னாடி அதெல்லாம் ரொம்ப சாதாரணம் துளசி. ஏதோ நம்ம போராத காலம், நமக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சோம். ஆனா இப்ப நமக்குள்ள புரிஞ்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். இந்த சந்தோஷம் போதும் துளசி. காசு பணத்தை எப்ப வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம் துளசி. ஆனா மனசுக்கு பிடிச்ச பொண்டாட்டி, மனசை புரிஞ்சுக்கிற வாழ்க்கை துணை கிடைக்குமா? உன்ன மாதிரி ஒரு வைஃப் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல ராஜேஷ், உங்களை புருஷனா அடையிறதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரி, காஃபி ஆறி போயிடுச்சு, நீ வேற ஒரு காஃபி போட்டு சூடா எடுத்துட்டு வா. புருஷனா அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க, நான் உனக்கு புருஷன் இல்லடி, உன் உயிர் எடுக்க வந்த யம. நகை காரு பங்களா எதுவுமே நமக்கு வேண்டாம். நாம என்னங்க பாவம் பண்ணோம்? நமக்கு எங்க இப்படி ஒருத்தி வந்து பொண்ணா பிறக்கணும்? கொலகாரி, கொலகாரி! இப்படிப்பட்ட ஒருத்தி தான் என் வயிற்றுல வந்து பொண்ணா பிறக்க போறான்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா அவளை கர்ப்பத்திலே என்ன அழிச்சிருப்பேனே. தெரியாம போச்சு. இப்படிப்பட்ட கொலகாரியோடு தான் நாம ஒரு மாசம் வாழ்ந்துருக்கோங்கிறது நினைச்சா என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. மனசாரலுக்கு மனசாரல, நான் தான் செண்பகம்னு அவ ஊர் உலகத்தை வேணா ஏமாத்திருக்கலாம், செண்பகத்தோட குழந்தைய கூட நம்ப வச்சிருக்கலாம். ஆனா பெத்த தாய் என்னைய ஏமாத்திட்டாளே, அது என்னால தாங்கிக்க முடியலங்க. என்ன தைரியம் இருந்தா மறிக்குழந்த செத்து போயிட்டான்னு சொல்லி தான் போட்டோவை வச்சு அவளே தனக்கு ஆத்மசாந்தி தேடிக்குவா? அப்படிலாம் செஞ்சு நம்மளே நம்ப வச்சுட்டாளேங்க. எங்க நம்ம கூட இருந்த மறிக்குழந்து ஒன்னும் தெரியாத அப்பாவியா தானுங்க இருந்தா? எங்க இருந்து இந்த பித்தல இடத்துல கத்துக்கிட்டா? இந்த ஒரு மாசத்துல அவ செஞ்ச தப்பு எல்லாத்துக்கும் நம்மளையும் உடனே இறக்க வச்சுட்டானுங்க. ஐயோ ஐயோ, இது என்னால ஜீரணிச்சுக்கவே முடியல, என்னால ஜீரணிக்கவே முடியல. தப்பு மறிக்கொழுந்து மேல மட்டும் இல்ல தாயம்மா, நம்ம மேலையும் தான். செண்பகம் சாகிறதுக்கும் மறிக்கொழுந்து அவளை கொலை பண்ற அளவுக்கு போறதுக்கும் நாம தான் காரணம். என்னங்க சொல்றீங்க? ஆமா தாயம்மா, ரெண்டு குழந்தைகளும் ஓ வயிற்றுல தான் பிறந்தாங்க. அதுல செண்பகத்தை பணக்கார வீட்டுக்கு தத்து கொடுத்தோம், ஆனா மறிக்குழந்தவ நம்ம கூட வச்சு ஏழ்மையிலே வளர்த்தோம். அதுதான் நாம செஞ்ச தப்பு. நாம செஞ்ச தப்புன்னு சொல்லாதீங்க, நீங்க செஞ்ச தப்பு. கஷ்டமோ நஷ்டமோ நம்ம குழந்தைகளை நாமளே வளர்ப்போம்னு சொன்னேனே, கேட்டீங்களா? கேக்கலையே. பணக்கார இடத்துல தத்து கொடுத்தா செண்பக வாழ்க்கையாவது நல்லா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா அதுதான் அவ வாழ்க்கை முடியறதுக்கு காரணமா போகணும் நான் நினைக்கவே இல்லம்மா. அது வேற ஒண்ணும் இல்ல தாயம்மா, விதிதான். அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கலன்னா செண்பகம் உயிரோட இருந்திருப்பா?
மாரிக் குழந்தை ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டாமா? பாவி மக செண்பகத்தை கொண்டதோடு விட்டாளா? அந்த படியை தூக்கி அப்பாவி மகேஷ் மேல போட்டு அவரு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டாளே. தெரியாம அதுக்கு நாமளும் துணையா இருந்துட்டோமே. அந்த பச்சை குழந்தை அந்த அஞ்சலியோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் அவளுக்கு இப்படி எல்லாம் பண்றதுக்கு எப்படிக்கு மனசு வந்துச்சு? பாவம் அந்த புள்ள பெத்த தாய பறி கொடுத்துட்டு தகப்பன ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு யாரும் இல்லாத அனாதையா நிக்கிறாளே. ஐயோ, இது என்னால தாங்கிக்க முடியல, தாங்க முடியல. இல்ல இல்ல, இனிமே இங்க இருக்க கூடாது. ஒரு நிமிஷம் கூட நாம இங்க இருக்க கூடாது. இப்பவே மகேஷ் வீட்டுக்கு போறோம். நாம அவருக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவர் கால விழுந்து மன்னிப்பு கேட்கணுங்க. அப்பதாங்க என் மனசாரோ. அவ சம்பந்தப்பட்ட ஒரு குண்டு சீ கூட நம்ம எடுத்துட்டு போக கூடாது. எதையும் எடுத்துக்கலாமா? நம்ம ஊருக்கு போற பணம் கூட கொடைக்கானல இருந்து வரும்போது எடுத்துட்டு வந்த பணம் தான். படுபாவி படுபாவி, கூட பிறந்த பொறுப்பு கூட பார்க்காம கல்லிஞ்சு கல்லி இப்படி கொலை பண்ணிருக்கேன். எப்படி மார்க்க? எப்படி இருக்க செல்லோ? நீங்க எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்டா செல்லோ. மாப்பிள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? கொலகாரியை பெத்துட்டு நாங்க எப்படி தம்பி நல்லா இருக்க முடியும்? அப்பா, என் அம்மா செத்துட்டாங்களா? இல்லம்மா, உனக்கு யார் சொன்னது? அம்மாக்கு ஒண்ணும் ஆகல, உயிரோடு தான் இருக்காங்க. யாராவது உங்ககிட்ட போய் சொல்ல இருப்பாங்க. இல்ல, நீங்க தான் போய் சொல்றீங்க. இந்த வீட்ல இருந்தது நம்ம அம்மா இல்ல, மறி குழந்தை சித்தி. அவங்க தான் நம்ம அம்மாவை கொலை பண்ணிட்டாங்களா? இப்ப மறி குழந்தை சித்தி அம்மாவை கொலை பண்ணாங்க. அம்மா அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? இத பறிச்சலாம். அம்மா எந்த தப்பும் பண்ணல. அம்மா ரொம்ப நல்லவங்க. பின் இப்ப அம்மாவை கொலை பண்ணாங்க. அம்மா பாவம் தானே? இத பாரு, நீ சமத்து தானே? இப்படி அழக்கூடாது. நீ அழுத அப்பாக்கு வருத்தமா இருக்கும்ல? உங்க அம்மா இடத்துலதான் உங்க அப்பா இருக்காரு. உன் அம்மா மாதிரி நல்லா பாத்துப்பாரு, சரியா? சரியா ஆண்டி, இனிமேல் நான் அழ மாட்டேன். அப்பா, நீங்க தான் அம்மாவை கொலை பண்ணிட்டீங்கன்னு நினைச்சு நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். சாரிப்பா. பரவாயில்லடா, நீ தெரியாம தானே சொன்ன. இப்ப நீ புரிஞ்சிட்டல, அது போதும். இந்த பச்சை குழந்தை கூட பார்க்காம அநியாயமா செண்பகத்தை கொலை பண்ணிருக்காள. எங்களை மன்னிச்சிருங்க மாப்பிள. அந்த கொலகாரியோட பேச்ச கேட்டு நாங்களும் உங்களை தப்பா பேசிருக்கோம். எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன மாமா இதெல்லாம்? உங்க யார் மேலையும் எனக்கு எந்த கோபம் இல்லை. ஏன்னா உங்களெல்லாம் அந்த மறி குழந்து பொய் சொல்லி உங்களை நம்ப வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அதை புரிஞ்சுக்கிட்டா போதும் மாப்பிள. அப்ப நாங்க கிளம்புறோம். என்ன மாமா, எங்க கிளம்பிட்டீங்க? அதான் நான் வந்துட்டேன்ல. இல்ல மாப்பிள, அவ இருந்த வீட்டுல
நாங்கள் இருக்கிறது பெரிய பாவமாக நினைக்கிறோம். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? செண்பகமும் உங்கள் பொண்ணு தானே, அவங்க வாழ்ந்த வீடுன்னு நினச்சிக்க வேண்டிதானே? எங்களுக்கும் வேறு யாரும் இல்லை, அஞ்சலி வேற தனியாக இருப்பா. நீங்கள் இங்கேருந்து கவனிச்சிக்கிங்களே, நீங்கள் கூட இருந்தால் எங்கள் அப்பா அம்மாவே கூட இருக்கிற மாதிரி ஒரு துணையாக இருக்கும். என்ன யோசிக்கிறீங்க? அதான் இவ்வளோ தூரம் சொல்கிறாருல்ல, இங்கே இருங்க. மகேஷ் ஜெயிலில் சரியாக சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு, நல்லா வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்டு நல்லா பார்த்துக்கோங்க. அம்மா, உன்னை நாங்கள் தப்பாக பேசியிருக்கோம், சண்டையெல்லாம் கூட போட்டிருக்கோம். நீங்கள் தயவு செஞ்சு எதுவும் நினச்சிக்காதீங்கம்மா. அம்மாடே, நீ இவ்வளோ நல்லவளாக இருப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் உன்னை பற்றி இவ்வளோ தப்பாக பேசியிருக்கேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா? ஐயோ, என்னம்மா இது? விடுங்க, நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு இல்ல, உங்க மனசை நல்லா புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப தேங்க்ஸ் அகிலா. நீங்க மட்டும் இல்லைன்னா செய்யாத தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பேன். நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், வாழ்க்கையில உங்களை நான் மறக்கவே மாட்டேன். என்ன மகேஷ், நீங்க எனக்கு உதவி பண்ணலையா? நீங்க மட்டும் எனக்கு சரியான நேரத்துல வந்த கல்யாணத்தை நிறுத்தலைனா இந்நேரம் ஜீவாக்கும் மறிக்கொண்டதுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். ஜீவாவை அவகிட்ட இருந்து காப்பாத்தினது நீங்கதான். நீங்க பண்ண உதவிக்கு முன்னாடி இதெல்லாம் எதுவுமே இல்ல. நீங்க பண்ணது பெரிய உதவி ஆகிலா. இல்லனா நான் ஒரு பக்கமும் என் குழந்தை ஒரு பக்கமும் தனித்தனியா இருந்திருப்போம். அது ஜெயில் தன்னை விட ரொம்ப கொடுமையானது. ரொம்ப தேங்க்ஸ் ஆன்டி. எதுக்குடா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? எங்க அப்பாவை ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்தீங்கல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆன்டி. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்குதான் அம்மா இல்லைல்ல, நீங்க எனக்கு அம்மாவா இருக்கீங்களா?